भद्रं कर्णे सुनियामदेवाः भद्रं पश्येमाक्षवीर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृतस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो वरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः। முண்டக உபனிஷத் இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது பகுதி ஐந்தாவது மந்திரம். யஸ்மின் த்யௌ பிருத்திவீ ச அந்தரிக்ஷம் ஓதம் மனசஹ ப்ராணைச்ச சர்வைஹ தமேவைகம் ஜானத ஆத்மானம் அன்யாவாசோ விமுஞ்சத அமிருதஸ்யைஷ சேதுஃ. இந்த மந்திரத்தில் முதலில் பிரம்மத்தினுடைய லட்சணம் முதல் வரி, எந்த பிரம்மத்தினிடத்தில் எல்லா லோகங்களும் சார்ந்திருக்கின்றதோ, அகில பிரபஞ்சத்துக்கும் இல்லை அகில பிரபஞ்சங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது பிரம்ம தத்துவம் என்று அறிமுகப்படுத்தியது. அடுத்து இரண்டாவது பகுதியில் நிதித்தியாசனத்துக்கான பத்தியமாக ஒரு சாதனமானது சொல்லப்பட்டது என்று பார்த்தோம். அது என்ன? விமுஞ்சத்தை விட்டுவிடு. எதை? அந்நிய வாச்சாக, தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் விட்டுவிடு. அனாத்ம விஷயத்தை பற்றிய பேச்சையெல்லாம் விட்டுவிடு. பேசினால் ஆத்மாவை பற்றி பேசு, இல்லை என்றால் மௌனமாக இருந்துவிடு சொன்னார். தேவையானதை பேசு, தேவையில்லாததை விட்டுவிடு. மோனம் தரும் ஞானம் ஊட்டி என குவட்டா ஆனந்த வாழ்க்கை அருளாய் பராபரமே. தாய்மார் கேட்குற மௌனத்தை தருகின்ற ஞானத்தை எனக்கு கொடுன்னு சொன்னார். ஆத்மஞானம் வந்தால் மனதில் இயல்பாகவே அமைதி குடிக்கொண்டு விடும். ஆகவே மௌனமானது ஞான வரம்பு. நமக்கு எந்த அளவிற்கு நாம் மௌனமாகின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு அறிவு தெளிவு இருக்கின்றது என்று அர்த்தம். ஆக தேவையற்ற வார்த்தைகளை எல்லாம் விடுத்து மனதை மௌனப்படுத்தி அந்த ஞானத்தை அடைந்தால் அந்த ஞானம் ஏஷக அமிர்தஸ்ய சேதுகு. ஏஷக இந்த ஆத்ம ஞானம் பரம்பொருளை பற்றிய ஞானம் எப்படிப்பட்டது? ஆத்ம சாட்சா்காரக என்று விளக்காசிரியர் சொல்லுகின்றார். ஆத்மாவை பற்றிய புரிதலை உன் மனதில் ஏற்படுத்திவிடும். தாய்மணர்வட்டில் சொல்கிறார், எண்ணாதது எண்ணிய நெஞ்சே துயர் ஒழி. மனுஷனுக்கு பேசுகிறாப்புல சொல்கிறார், நீ ரொம்ப துயரப்பட்டுக்கிட்டு இருக்கே, எண்ணாததெல்லாம் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழு நெஞ்சு புண்ணாக செய்ததுன்னு போதும் பராபரமே. அதான் சொல்கிற எண்ணாதது எண்ணிய நெஞ்சே துயர் ஒழி விட்டுடும். என் இரண்டு கண்ணே உறங்குக, ரெண்டு கண்ணு தூங்கணுமா. இந்த பழைய பாட்டில் ஒரு காலம் மீது காலம் மீது கண்ணுறங்கு மகளே, காலம் மீது தவற விட்டால் தூக்கம் எது நம்மளுங்க, நல்ல தூங்கு உறங்குக. என் ஆணை அவர் சொல்கிறார், நான் ஆணையிடுகின்றேன். முக்கண் கருணை பெறான் தன்னார் கருணை. முக்கண் கருணை பெறான், அவருடைய தன்னார் கருணை மௌனத்தினால் முக்தி சாதிக்கலாம். இங்கே சொல்கிறார் அதே கருத்தை, அங்கே சொல்கிறார் மௌனத்தினால் முக்தி சாதிக்கலாம். மௌனம் எப்போ வரும்? ஞானம் உள்ளே இருந்தால்
மோனம் நமக்கு வரும், சித்திக்கும். எந்த அளவிற்கு ஞான தெளிவு நம்முடைய மனதில் ஆழத்தில் இருக்கோ அந்த அளவிற்கு பேச்சும் மற்றதும் தானாகவே குறைந்துவிடும், அமைதி அடைந்துவிடும். அதான் சொல்கிறார், நன்னாதது ஒன்றுமில்லை, எல்லா நலமும் நமக்குள்ளது. அதனால் ஏதோ குறைஞ்சிடுச்சு இருக்கான்னு சொல்லி நினைக்காது, எல்லா நலனும் நமக்குள்ளது. ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆகவே ஆத்மாவை அறிகின்ற அந்த ஆத்ம ஞானம், அதுதான் இங்கே ஆத்ம சாட்சா்காரம் சொல்லி சொல்கிறார். இங்கு பத்தியத்துடன் கூடிய ஆத்ம ஞானம், ஆத்மாவை அறிகின்ற ஞானம். பத்தியம் எது? தேவையில்லாதல பேசாது. ஏன் தேவையில்லாத பேசணும்? தேவையில்லாத விஷயங்களை பேசினால் மனதில் அது ரீகலெக்ட் ஆகும், அந்த விஷயங்களை பற்றி அசை போடுவோம், தத்துவ ஞான விஷயங்களை நாம் நீங்கி விடுவோம், மறந்து விடுவோம், மறைந்து விடும். அதான் சொல்கிறார். சேத்து சொல்லி சொன்னால் பாலம், ராமர் சேத்து சொன்ன பாருங்க, பாலம் மார்க்கம். எதற்கு பாலம்? அமிர்தஸ்ய, மோட்சத்திற்கான, மரணமில்லாத வாழ்க்கை. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டு. நிறைய பேர் மரணமில்லா வாழ்க்கைன்னு என்ன நினச்சிடுறாங்கன்னா, இந்த உடலோடு இருத்தல், அது இந்த உடலோடு மறைந்து விடுதல் அப்படி சொல்லி ஒரு அபிப்பிராயம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, இந்த உடல் எடுத்த உடல் எல்லாம் என்ன, எடுத்ததெல்லாம் அழியும், தோன்றி அனைத்து மழையும். இதில் ரெண்டாவது பேச்சுக்கு இடமில்லை, இதுதான் நியத்தி. ஆக இங்கே மரணம் இல்லாமல் இருப்பது என்பது ஆத்மாவை பற்றி அறிவினால். ஆத்மா ஏற்கனவே அமிர்தமானது, மரணம் இல்லாதது. நான் அப்படிப்பட்ட ஆத்மா என்று புரிந்து கொண்டால் நானும் என்ன, உடல் மறைந்தாலும் நான் என்றும் மறையாதவன், எனக்கு மரணம் இல்லை, ஆத்மாவாக எனக்கு மரணம் இல்லை. இந்த ஆத்மா இருக்கக்கூடிய சாதனமாக உடலுக்கு மரணம் உண்டு. அமிர்தஸ்ய, மோட்சத்திற்காக, மரணமில்லாத வாழ்க்கைக்காக. ஏஷக ஆத்மானம், ஆத்மபோதக சேது. ஆக நம்முடைய மோட்சத்திற்கு பாலமாக இருப்பது ஆத்ம ஞானம் சொல்லி சொல்கிறார். அந்த ஞானம் நிலை பெற வேண்டுமென்றால் தேவையற்ற சொற்களை நாம் விட்டுவிட வேண்டும், விட முயற்சி செய்ய வேண்டும். நம்ம பார்த்தோம் சென்ற வகுப்பில், நம்ம எவ்வளோ பேசணும் என்ற வார்த்தையை ஒரு நாள் முழுக்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சு நம்ம யோசித்து பார்த்தா, நம்ம பேச வேண்டிய விஷயங்களை பற்றிய வார்த்தைகள் ஒன்று ரெண்டு தான் இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாமல் தான் கூடுதலாக தான் பேசியிருக்கோம். ஆக முயற்சி செய்தால் தான் இதை நாம் விட முடியும். முயற்சி இல்லை என்றால் அது அப்படியே நீண்டுகிட்டே போகும். ஆக நதியானது இறக்கத்தில் பள்ளத்தில் செல்வதற்கு ஒரு முயற்சியும் தேவையில்லை, அது மேடான பகுதிக்கு செலுத்துவதற்குத்தான் முயற்சி தேவை. ஆக தெய்வ சம்பத்துக்களை விட்டு செயல்பட ஒரு முயற்சியும் தேவையில்லை, தானே கலைகளாகிய தேவையற்ற அசுர சம்பத்தெல்லாம் வந்துவிடும். ஆக நல்ல குணங்கள் தேவை என்றால் முயற்சி தேவை, முயன்று பெற வேண்டும். ஆக சாஸ்திரம் படித்தும் அந்த சாஸ்திர வார்த்தைகளோட அர்த்தம், அந்த சொற்கள் நம்முடைய மனதில் நிற்கவில்லை என்றால் சாஸ்திரத்தினாலும் பயனில்லை. பேசுவதற்காக சாஸ்திரம் படிக்கலை. ஆமாம், நிறைய பேர் முந்திலாம் பரவாயில்லைங்க, இப்போ கிளாஸுக்கெலாம் போயிட்டு வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன இன்னும் நிறைய சப்தங்கள் காதில் விழுந்தாச்சு, விஷயங்கள்னால மனசில் போயாச்சு, பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக மட்டும் பேசலை, இப்போ படிக்கலை, முதலில் நாம் புரிந்து கொள்வதற்கு. தாய்மலர் சொல்லுவார், பாடி படித்துலகில் பாராட்டி நிற்பதற்கோ தேடி என அடிமை சேர்த்தாய் செப்பாய் பராவர். நான் படித்ததை நாலு பேர் பாராட்டுவதற்கு, அதுக்காக நான் படித்தேன், அதுக்காக என்னை நீ அடிமை கொண்டாய் சொல்லி கேட்பார். கற்றதும் கேட்டதும் தானே ஏதுக்காக கடபடம் என்று உருட்டுதற்கோ, கல்லால் எம்மான் குணம் குறி ஒன்றரை கை காட்டும் குறிப்பை கண்டு இன்ப நிட்டை கூடவன்றோ கற்றதும் கேட்டதும். படித்ததும் கேட்டதில் எதுக்காகண்ணா, அந்த ஆத்ம ஞானத்தில் நிலை பெறுவதற்காக இன்ப நிட்டை கூடணும். சும்மா கடபடன் உருட்டுறதுக்கு இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். கற்றதும் கேட்டதும் தானே ஏதுக்காக கடபடம் என்று உருட்டுதற்கோ சொல்லி சொல்கிறார். இன்னொரு இடத்துல பராபரக்கண்ணில் அழகாக சொல்லுவார், கற்பதெல்லாம் கற்றோம் முக்கனுடையாய் நின்னருளாம் நிற்பது கற்றன்றோ நிறுவிகற்பம் காண்பதுவே காண்பேனு என் கண்ணிலே சொல்கிறார். படிக்கிறதெல்லாம் படிச்சிட்டோம், ஆனால் உன் பணியாம் என்ற உன்னுடைய அந்த தத்துவ ஞானத்தில் நிற்பது கற்றன்றோ நிறுவிகற்பம் ஆவதுவே.
மனது அமைதி அடைந்து அந்த ஆத்ம ஞானத்தை நிலை பெறுவதற்கு தானே படித்தோம்னு சொல்கிறார். கல்வி அதுக்கு தான் பயன்படணும், அது ஆத்ம ஞானம் அதுக்கு தான் பயன்படும், ரொம்ப முக்கியம். ஆக சாஸ்திரம் படிக்காமலே எவ்வளோ விஷயத்தை நான் பேசிகிட்டு இருக்கோம். ஆகவே மனது அமைதி அடையவே இந்த சாஸ்திரங்களை நாம் படிக்கின்றோம். முதல்ல ரொம்ப பேசுவாருங்க, இப்போ என்னத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கார், தேவையின்னா மட்டும் பேசுகிறேன். அப்படி இருந்தோம்னா நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளை விரும்புவார்கள், இல்லை என்றால் நம்மளை பார்க்கும்போதே தூரம் வரும்பொழுது என்ன பண்ணுவோம், இந்த ஒரு வேதாந்தம் இல்லை வேதாவில் வந்து ஓடி போயிடுவான். ஆமாம், வேதாந்தம் படித்து நிறைய பேசினோம்னா அங்கெங்கே தகராறு ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ நாம் படித்தது வேதாந்தம் இல்லை, அல்லது வேதாந்தத்தை வேறு ஏதோ பாடம் நாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அர்த்தம். ஒரு சாமி இருந்தார் ஒரு ஆசிரமத்தில், சாப்பிடத்து எப்போ வருவார்னா எல்லாரும் சாப்பிட்டு போன பிற்பாடு வருவார், வந்துட்டு சாப்பிட்டு உடனே ஓடி போயிடுவார், யாரையும் கூட பார்க்க மாட்டார், கொஞ்ச காலம் அப்படி இருந்தார். அந்த சாமி இன்னும் இருக்கார். ஆமாம், என்ன சொல்கிறது, ரிஷிகேஷில் இருக்கார். ஆக அமைதி அடையிறது தான் சாஸ்திரம் படிக்கிறோம். சாஸ்திரம் படித்து நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோமா சொல்லி சொன்னால் அதற்கு அளவு என்ன, ஸ்கேல் என்னென்னா நம்முடைய பேச்சு தான், வாக்கு தான், அது அளவை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஞானமானது உள்ளே சென்று நன்கு தங்கிவிட்டால் ஸ்திரமாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் பேச்சு தானே நாம் குறைக்க வேண்டியதில்லை, அதுவே குறைஞ்சிடும். அதுதான் அளவுகோல், அடையாளம். வேதாந்தம் படித்தும் வேட்கை தீர்ந்தில்லைன்னு சொல்லி சொன்னார். வேதாந்தம் என்பது வேட்கை ஒழிந்த விடம் என்று சொல்லும், ரொம்ப முக்கியம். ஒரு வகுக்கார் அந்த வகுக்கார் அதெல்லாம் ஆர்வம் இருந்தது, இப்போ இல்லை, அப்படி ஆயிடணும். எந்த அளவுக்கு நாம் பேச்சை குறைத்துள்ளோம் அந்த அளவிற்கு நாம் முன்னேறியுள்ளோம் என்று பொருள். அதற்கு ஓமையாக இருப்பது இங்கெல்லாம் சொல்ல போகிறார், அடுத்த இதெல்லாம் சொல்ல போகிறார். அடுத்து பேசாமலே இருப்பது என்பது அர்த்தம் இல்லை, தேவையானது தேவையான இடத்துல தேவையான அளவிற்கு பேசித்தான் ஆக வேண்டும். அவர் ஊமை ஆயிட்டார் அப்படி சொல்லி அர்த்தம் இல்லை, ஊமை ஆயிட்டார் அப்படி அர்த்தம் இல்லை. அந்யா வாச்சக, அனாத்ம சம்பந்தமான பேச்சை குறைக்க வேண்டும், ஆத்ம சம்பந்தமான பேச்சையே நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். பெரிய மகான்கள் சம காலத்தில் வாழ்ந்தவங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கணும்னு நினச்சாங்க. சந்தித்த பொழுது எல்லாரும் நினச்சாங்க இவங்க நிறைய பேசுவாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க கேட்கலான்னு எல்லா சிஷியர்களுக்கும் ஆர்வம். அந்த தரப்பு சிஷியர் இவர் தரப்பு சிஷியர் இது வேறு, ரெண்டு சுவாமிங்க இருந்தாங்கன்னா அதில் வேறு பிரச்சனை வந்துடும், கோஷ்டி வந்துடும். ஆமாம், அப்படிலாம் வரவே கூடாது, எல்லாம் ஞானிகள் தான். ஆனால் ஒரு ரெண்டு பேரும் ஒன்றையும் பேசுங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து நமஸ்காரம் சொல்லிட்டு வந்துட்டேன், பேசுகிறதுக்கு என்ன. ஆக ஆத்ம சம்பந்தமான பேச்சையே நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தாலே பல பேர் நம்ம இடத்துல என்ன ஆவாங்களாம், வந்தால் நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்கள்ல, சில பேர் அங்கே போனால் ஒன்று பேசுறது ஒன்றும் இல்லைப்பா அமைதியாக இருப்பார்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு யாருனா வந்தாங்கன்னா கூட நீங்கள் ஒன்றும் இல்லை, சரி வந்தாங்களா வாங்க உட்காந்து வச்சு விநாயகர்கள் படிக்கலாம், சிவபுராணம் படிக்கலாம்னு சொல்லி பாருங்கள், லலிதா சகஸ்ரம் படிக்கலாம் சொல்லி பாருங்கள், அடுத்த நாள் வரமாட்டாங்க. அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல அருமையான ஒரு வழி அது. ஆக பேசினால் ஆத்மாவை பற்றி இல்லை என்றால் மௌனம், இதை பத்தியமாக சாஸ்திரம் இங்கே சொன்னது. இதோ பொனிஷம் சொல்ல போகின்றது, ஞான நிஷ்டை அடைந்து விட்டால் நாத்தி வாத்தி பவதி, பேசாமல் இருப்பதே ஞான நிஷ்டையோட பலன் சொல்லி சொல்லி. நான் அடிக்கடி இந்த பாட்டு சொல்லியிருக்கேன், செவ்வாய்க்கேசர் பாடல் நினைக்கிறேன். செய்ய தெங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்டனன், ஐயன் வந்து என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்து மாந்தர் முன்னம் வாய் திறப்பதில்லையே. உரை உணர்வு இறந்து தம்மை உணர்பவர் உணர்வினூடே கரையிலா இன்ப வெள்ளம் காட்டினும் முகிலே மாறா, பறையனும் கிரணம் சூழ்ந்த பானுவே நினை பற்றி திரையிலா நீர் போச்சித்தம் தெளிவனும் சிறியனேனே. உரை உணர்வு இறந்துன்னு சொல்கிறார், வார்த்தையும் இல்லை ஏதோ இருக்கிறார், கேட்டால் சொல்லுவார் கேட்கலன்னா இல்லை.
சொல்கிறார். சொல்லால் என்ன பலன் சொல் முடிவித்தானே தொடர்ந்து பிடி விட்டது பற்றானில் எத்தை விட்டே அதை மறுபடியும் பிடிச்சிக்காதேன்னு சொல்கிறார். விட்டது பற்றானில் வீடுகள் எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணும் பொழுது இதெல்லாம் தேவையில்லைன்னு எடுத்து வைப்போம். ஒயிட் வாஷ் பண்ணி முடிச்சவருப்ப என்ன பண்ணுவோம், தேவையில்லாத தேவைப்படணும் எடுத்து உள்ளே வச்சுப்போம். வாழ்க்கையில் எதையெல்லாம் விட்டு விட்டது பற்றானில் மற்கடம் போல் தொடர்ந்து பிடி, உடும்பு பிடி போல் பிடிச்சிடுன்னு சொல்கிறார். ஒரே பிடி தான். ஆக ஆரம்ப காலத்தில் பேசாமல் இருக்க முயற்சி பண்ணுவோம். பிற்பாடு ஞான நிஷ்டை ஆகிவிட்டால் அடைந்ததொரு லட்சணம், நாம் பேச மாட்டோம். முயற்சி எல்லாம் கிடையாது, இயல்பாகவே ஸ்பான்டேனியஸாக பேச்சானது குறைந்துவிடும், அமைதி அடைந்துவிடும். அமைதி அடைந்த மனது தேவையில்லாத பேச. ஆக விவகாரத்திற்காக பேசலாம், பேசித்தான் ஆக வேண்டும் என்ற பொழுது பேசலாம், சும்மா பேசணும் என்பதற்காக பேச மாட்டார். காரணம், பேசினால் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மனதுக்கு வரும், துவைதம் திடமாகும் சொல்லி சொல்வார். ராகத்வேஷங்கள் வளரும், தேவையற்ற விஷயங்கள் மனதிற்குள் சென்று ஞானம் பலனை கொடுக்காமல் போகலாம். அதுக்காக தத்துவ விசாரங்கள்லாம் கேட்டால் சொல்லுவாங்க, இப்படி இருக்குது இந்த இடத்துல எப்படி சொல்லணும்னு சொல்லி சொன்னேன் சொல்லுவாங்க. அல்லது சில பேர் அவர்கிட்ட போய் கேட்டுக்கலாமே, அவர்கிட்ட கேளுங்களேன் அப்படி கூட சொல்லி விட்டுருவாங்க. அப்படியே இருக்குது, பார்த்துருக்கோம். பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் இருக்கும். அடுத்து ஆறாவது மந்திரம், ஓமித்யேவம் த்யாயத ஆத்மானம் பாராய தமச பரஸ்தாத். இந்த மந்திரத்திலையும் நிதித்தியாசனம் பேசப்படுகின்றது. சென்ற மந்திரத்தில் நிதித்தியாசனத்துக்கு பத்தியம், அந்யா வாச்சோ விமுஞ்சத, தேவையில்லாத பேச்சை விட்டு விட்டு சொல்லி சொன்னார். ஆகவே இங்கு நிதித்தியாசனத்தை சொல்கிறார். எப்படி நிதித்தியாசனம் அல்லது ஆத்ம தியானம் செய்ய வேண்டும். மேலும் இன்னொரு விஷயம், இந்த ஆன்மீக பாதையில் செல்றதுக்கு அவ்வளவு சுலபம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி இல்லை. இது ஐயே மெத்த கடினம், ஐயே மெத்த சுலபம், யாருக்கு ரெண்டும் இருக்குது. இங்கே அவ்வளவு சுலபம் இல்லை என்பதை ஆச்சாரியரும் குருநாதரும் தெரியும், ஒத்துக்கொள்கின்றார். நல்ல விஷயத்திற்குத்தான் நாலாவதுமான தடைகள், அதுவும் தெரியும். ஆகவே இங்கே குருவானவர் சிஷியனுக்கு ஆசீர்வாதம் வழங்குகின்றார், ஆசீர்வாதம் பண்ணுறார். உன்னுடைய இந்த சம்சாரம் என்ற துயரக் கடலை கடப்பதற்கு, அந்த சாதனத்தில் நீ வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு முழுமையாக மனமாற ஆசீர்வாதம் செய்கின்றேன். நீங்கள் என்ன சாதனம், ஸ்ரவணம் மனநம் முடிந்து நிதித்தியாசனம் என்ற சாதனம். ஸ்ரவண மனநத்திற்கு குருவான ஒரு துணை செய்வார், நிதித்தியாசனம் என்ற சாதனத்திற்கு ஞான நிஷ்டையை செய்வதற்கு குரு ஆசீர்வாதம் பண்ணுறார். அவ்வளோதான் முடியும், அதையும் அவரே பண்ண முடியாது, ஆசீர்வாதம் பண்ணுவார். சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுருவாங்க, எடுத்து வாயில் ஊட்டலாம், முழுங்குறது யார் பண்ணணும், நாம தானே பண்ணணும். அதுபோல் நிதித்தியாசனம் என்ற சாதனமானது அந்த சாதகன் அந்த சிஷ்யன் தான் தானே தான் செய்ய வேண்டும். ஆக முதல் வரியில் நிதித்தியாசனம், கடைசி வரியில் ஆசி வழங்குதல். மந்திரத்தை பார்க்கலாம், முதலில் இரண்டாவது வரி பார்க்கலாம். சக ஏஷக அந்த சரதே, சக என்றால் அந்த, ஏஷக இந்த, அந்த இந்த ஆத்மா, அந்த இந்த இதுவே, இதுவே ஒரு மகா வாக்கியம். ஏஷக மிகவும் அருகில் இருப்பது யாரு, ஆத்மா. ஆத்மான்னா நான் சொல்லி அர்த்தம், அது என்னவோ ஆத்மாவா அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ ஆத்மாவா அப்படின்லாம் இல்லை. ரொம்ப ஞாபகம் வச்சு, எல்லாம் நம்ம தேர்ட் பர்சன்ல யாரையோ போல பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே நம்மளை பற்றி தான் பேசு,
மற்ற நூல்லாம் கதை மற்றதெல்லாம் மற்றவங்கள பற்றி பேசுறது. உபநிஷத்தெல்லாம் யாரை பற்றி பேசுதுன்னா நம்ம பற்றி தான் பேசுது. நம்ம பார்த்து தான் பேசுது, அட்ரஸ் பண்ணுறோம். அது யாருக்கோ சொல்கிறது இல்லை, உனக்கு தான் பேசுறது. ஆக ஏஷக மிகவும் அருகில் இருப்பது எது? நான் தான் ஆத்மா. ஆக சக இங்கே அது வெளியில் இருப்பது போல தெரிகின்றது. இந்த அகில பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக, இந்த ஒரு சரீரத்திற்கும் ஆதாரமாக, அகில பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக, இந்த ஒரு சரீரத்துக்கு ஆதாரமாக யார் இருக்கின்றார்களோ அதுதான் என்ன? ஆத்மா. அந்த ஆத்மா, அந்த ஆத்மா எப்படி நாம் தியானிக்க முடியும்? ஆத்மா தியானம் பண்ணுமோ? ஆத்மா தியானம் பண்ணாது, மனதில் நாம் செய்கின்றோம். மனது தான் செய்கின்றது. எங்கு இந்த ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும்? எல்லா இடத்திலும் இருக்கின்றது என்று சொன்னால், சுவாமி எனக்கு எந்த இடத்துல தெரியலையே, அந்த ஆத்மாவை எங்கு பார்ப்பது என்றால், அதுக்கெல்லாம் பதில் சொல்கின்றது, அந்தக மனதிற்குள்ளே. சரத்தே மனதிற்குள்ளே செயல்படுவது போல செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சரத்து என்றால் இன்னொரு அர்த்தம், மூ நகர்ந்து கொண்டு சொல்லியிருக்க, நகர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி நகர்ந்து கொண்டிருக்கின்றது? பகுதா ஜாயமானக இவ, இவ என்ற வார்த்தை பாருங்க, பகுதா விதவிதமாக ஜாயமானக தோன்றியதை போல, நம்முடைய மனதில் என்ன பண்ணுறதான், நகர்ந்து கொண்டிருப்பது போல தெரிகின்றது. நகர்றதுன்னா என்ன? ஒரு விஷயத்தை பற்றி அறிவு, அடுத்த விஷயத்தை பற்றி அறிவு வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் நகர்த்து. அப்படி நின்றுடுறது இல்லை, நம்முடைய மனதில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு ஒன்று புரியலையே சொல்லி சொன்னால், இங்கு அந்தக என்ற சொல்லுக்கு முன்னே ஹிருதயஸ்ய என்பதை சேர்த்து கொள்ள வேண்டுமா? ஹிருதயஸ்ய அந்தக, இதயத்திற்குள்ளே. பகுதா ஜாயமானக, நம்முடைய இதயத்திற்குள் மனமானது இருக்கின்றது. அந்த மனம் உண்மையில் ஜடமானது, காரணம் ஜடமான பஞ்சபூதங்களால் ஆனது மனம். இங்கு ஜடமான மனது விதவிதமான அறிவை பெறுகின்றது. எதன் வழியாக? எதனுடைய சாநித்தியத்தினால்? இந்திரியங்கள் வழியாக வெளி விஷயங்களை பார்த்து நாம் அறிவை பெறுகின்றோம். அந்த மனதிற்கு அப்படி அறிகின்ற தன்மையை கொடுத்தது ஆத்மா. அது அதனுடைய சிதாபா சித்து, பிளெயின் விருத்தி, வெறும் எண்ணங்கள். அது விஷயங்களுடைய வடிவை வியாபித்து அதை பற்றிய எண்ணங்களை பல வியாப்தி மனதிற்குள் வருகின்றது. காமம், குரோதம், லோபம் போன்ற எண்ணங்கள். ஆக இந்த மனதிற்குள் இந்த எண்ணங்கள்லாம் வருவதற்கு காரணம், தெரிவதற்கு காரணம் ஆத்மா. ஆகவே மனதிற்கு அறியும் சக்தியை உடையதாக செய்துள்ளது ஆத்மா. இங்கே ஹாலில் ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, மைக் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் என்ன? ஜடமாக தான் இருக்கு. ஆனால் இதனுள்ளெல்லாம் எரிகின்ற தன்மை, சுற்றுகின்ற தன்மை, பேசின அந்த சப்தத்தை பெருசாக்கி கொடுக்கறது, அதெல்லாம் யார் பண்ணுறது? எதனுடைய இருப்பில் செய்யப்படுகின்றது? மின்சாரத்தினுடைய இருப்பு. ஆக இந்த ஆத்மா தன்னுடைய சைத்தன்யத்தினை, சித்தன்மையை, அறியும் தன்மையை மனதில் பிரதிபிம்பிக்க வைக்கின்றது. ஆகவே மனதும் அதை வாங்கி கொண்டு செயல்படுகின்றது. ஆக ஆத்மாவுடைய சொரூபம் ஞானஸ்வரூபம். அதனால் விதவிதமான எண்ணங்களும் அறிவு நமக்கு தோன்றி கொண்டுள்ளது. அறியாமையில் பார்க்கும் பொழுது, இந்த ஆத்மாவை பற்றி அறிவின்றி பார்க்கும் பொழுது, ஆத்மாவின் பிரதிபிம்பத்திற்கும் ஆத்மாவிற்கும் பேதமில்லாமல் தெரிகின்றது. நம்ம சட்டுன்னு பார்க்குறோம், இந்த லைட் எரியுது, ஃபேன்லாம் இருக்கும்போது கரண்ட் உள்ள இருந்து வேலை செய்துட்டு தெரியும் நினைக்கிறோம்னா, இல்லை ஏதோ பண்ணுறோம், அவ்வளோதான் தெரிகின்றது நமக்கு. அப்படியே நினச்சி அப்புறமா யோசிக்கும் பொழுது, ஆமாம் மின்சாரம் அதுதான் இதெல்லாம் செய்கின்றது, அப்புறம் யோசிக்கணும். ஆனால் அதுவரை நமக்கு அந்த தாட்டே வரலை. அதுபோல் இந்த ஆத்மாவிற்கும் ஆத்மாவுடைய பிரதிபிம்பத்திற்கும் நமக்கு என்ன வித்தியாசமே தெரிவதில்லை. ஆகவே இங்கே சொல்கிறார், பகுதா ஜாயமானக, இந்த ஆத்மாவே காம விருத்தி, குரோத விருத்தி, லோப விருத்தி போன்ற ஆசை, வெறுப்பு முதலிய எண்ணங்களாக, உணர்வுகளாக, இல்லையா, இந்த எண்ணங்களோடு சேர்ந்து இந்த ஆத்மாவை, இந்த ஆத்மாவை பிறப்பதும் இறப்பதும் போலவும் தெரிந்து கொண்டுள்ளது. உண்மையில் இதையெல்லாம் செய்வது
மனம்தானே தவிர ஆத்மாவுடைய இருப்பில் அது செயல்படுகின்றது. ஆத்மா நேரடியாக எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. அந்த எண்ணங்கள் தோன்றுவது மறைவதைத்தான் இங்கு நகர்வதைப் போல சொல்லி சொல்கிறார். ஆமாம், ஓடுவதைப் போல நாம் சொல்லுகின்றோம். என்ன என்ன பண்ணுறது, நம்ம சொல்கிறோம் ஓடுதுங்க. அப்படியே எத்தனை எண்ணம், 9 நாழி, 9 மூலம் எண்ணுவது 80 கோடி சொல்லி சொன்னார். அவ்வளோ எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆமாம், பகுதா ஜாயமான மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தோன்றுகின்றது. அந்த எண்ணங்களில் அறிவும் இருக்கின்றது, அறியும் தன்மையும் இருக்கின்றது. அதனால் அதில் ஆத்மாவும் தோன்றுவது போல நமக்கு காட்சி அளித்து கொண்டுள்ளது. ஆக ஈஸ்வரனுடைய ஒரு நாமத்தை எடுத்து நாம் ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும் வச்சுப்போங்க, அது உபாசனை. இங்கே அடுத்து இந்த நிதித்தியாசனத்தை பற்றி பார்க்கும்பொழுது இறைவனுடைய ஒரு நாமம், ஓம் நம சிவாய, ஓம் நம நாராயணாய, ஓம் சரவணபவ, ஏதோ ஓம் சக்தி, ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்து நம்ம ஜபம் பண்ணுறோம். அப்படி ஜபம் பண்ணால் அதுக்கு பேர் உபாசனை சொல்லி சொல்கிறோம். இங்கே நிதித்தியாசனத்தில் எதை எடுத்துக்கொண்டு ஜபம் பண்ணுவது, தியானம் பண்ணுவது சொல்லி சொன்னால், இங்கே நிதித்தியாசனத்தில் ஜபம் இல்லை, தியானம். தியானம் என்றால் அந்த விஷயங்களை மனதில் அப்படியே நினைப்பது, அல்லது அந்த மனதில் அந்த எண்ணத்திலேயே ஒரே மாதிரி சிந்தனையில் வேறு தேவையில்லாத எண்ணங்களிலிருந்து மனதை விலக்கி தேவையான விஷயத்தில் மட்டும், ஆத்மாவை பற்றிய எண்ணத்தில் கருத்தில் மட்டும், அல்லது அந்த அறிவில் மட்டும் அப்படியே ஓடிக்கொண்டிருப்பது. ஓடுவதுன்னா என்ன, அந்த அறிவு அப்படியே மனதில் அப்படியே போயிட்டுருக்கணும். நம்முடைய மனதில் தோன்றும் எந்த எண்ணத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு இதை சிந்தித்து பார்க்கலாம். அந்த எண்ணத்தை எடுத்துக்கொண்டு அதில் எதை பார்க்கின்றோம், பொதுவாக எண்ணத்தில் நான் ஆகின்ற ஆத்மா, இந்த எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டோம். நல்ல ஒரு கருத்து இது, நல்லா யோசிக்கணும். நம்ம அந்த எண்ணத்தில் இருக்கிற விஷயங்களை விட்டுடுவோம். அந்த எண்ணங்களுக்கு ஆதாரமாக இருப்பது நான் ஆகிய ஆத்மா, நான் இந்த எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவன். ஆகவே நான் இந்த எண்ணம் இல்லை, இந்த எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக நான் இருக்கின்றேன் என்று அந்த எண்ணங்களுடைய ஓட்டத்தில் நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும். இதுதான் நிதித்தியாசனம். எந்த எண்ணமோ, எந்த விஷயமோ, எந்த அறிவோ, எல்லாவற்றிலும் இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆத்மாவாகிய நானே, என்னுடைய இருப்பில், என்னுடைய சாநித்தியத்தில் இவைகளெல்லாம் நிகழ்ந்து கொண்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிகள்லாம் முன்னிலேன்னு போடுவாங்க, அதுபோல் என்னுடைய இருப்பில் இந்த எண்ணங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த எண்ணங்கள் நான் இல்லை, இந்த எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான், இப்படி நினைக்கிறது நிதித்தியாசம். ஆக இந்த அறிவு இல்லாமல் அறியாமையில் இருக்கும் பொழுது எண்ணங்களுடைய மாற்றங்கள் எல்லாம் என்னுடைய மாற்றமாக நான் கருதி கொண்டிருக்கின்றேன். அதனால் இந்த ஆத்மாவே காமத்தை அடைந்ததாகும், குரோதத்தை அடைந்ததாகும், லோபத்தை அடைந்ததாகும், பொறாமைப்படுவதாக நாம் நினைக்கின்றோம். ஆமாம், ஆகவே அந்த காமம் கோபம் என்பதெல்லாம் வெறும் எண்ணமே, நான் இவற்றிற்கு அப்பாற்பட்டவன், சம்பந்தப்படாதவன். இவ்விதம் நிதித்தியாசனம் பண்ணோம். நிதித்தியாசனம்னா இதுதான், ஆத்மாவுடைய லட்சணங்களை மனதில் கொண்டு வந்து இப்படியெல்லாம் மனதில் எண்ணங்கள் வரும்பொழுது இப்படி நினைக்கணும். அப்போ என்ன ஆகிடுன்னு சொல்லி சொன்னால், அந்த எண்ணங்கள் வசம் நாம் ஆகாமல் நாம் அதற்கு சாட்சியாக புரிந்து கொண்டு என்ன சொல்கிறது, இந்த வாரத்தில் அமர்ந்திருப்போம். அமர்ந்திருப்போம்னா அங்கே ஒரு சேர் போட்டு உட்காந்துருப்போம்னு அர்த்தம் இல்லை, இருந்து கொண்டிருப்போம் இந்த அறிவில் தெளிவாக இருக்கும். ஆ ஆமாம், அவ்வளோதான், கரெக்டு, அதுதான். ஏதோ சொல்லணுன்றதுக்காக வார்த்தையை சொல்கிறோம். ஆமாம் ஆமாம், ம், அவ்வளோதான். ஆக நிதித்தியாசனம் என்றால் ஆழ்ந்து அமர்ந்து மனதில் ஓடுகின்ற எண்ணங்களை எல்லாம் பார்த்து அந்த எண்ணங்களோடு சம்பந்தப்படாமல், நான் கோபப்படுபவன், ஆசைப்படுபவன், பொறாமைப்படுபவன், பார்ப்பவன், சுவைப்பவன், இவைகளெல்லாம் வெறும் எண்ணங்கள் தான், நான் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், இவை எதற்கோடு சம்பந்தப்படாதவன். ஆகவே பாருங்க, ஏஷக ஆத்மா அந்தக சரதே இவ, அது நகர்வதைப் போல செயல்படுவது போல இருக்கின்றது. பகுதா ஜாயமான விதவிதமான எண்ணங்கள் தோற்றத்தினால் தோன்றுவது போல இருக்கின்றது. நான் யார் என்றால்,
நான் இவைகள் இல்லை, நான் அவன் இல்லை. ஆமாம். ஆக முதல் வரியில் ஒரு உதாரணம் மூலமாக அந்த ஹிருதயம் விளக்கப்படுகின்றது. நம்ம ஸ்தூல சரீரத்தில் ஹார்ட் இருக்குது, மாம்ச ஹிருதயம் தான். சாஸ்திரப்படி இந்த மாம்ச ஹிருதயம் தான் மனதினுடைய இருப்பிடம் என்று சொல்லுகின்றது. சாஸ்திரம் சொல்லுகின்றது மனதினுடைய கோலகம். இப்போ பார்க்கறதுக்கு கோலகம் எது? கண். கேட்கறது கோலகம் எது? காது. சுவைப்பதற்கு கோலகம் எது? நாக்கு. அதுபோல் மனதிற்கு இருப்பிடம் எது என்றால் இந்த மாம்ச ஹிருதயம்தான், ஹார்ட். அதுதான் மனதினுடைய இருப்பிடம் சொல்லி சொல்கிறது. பார்வைக்கு கேட்கறதுக்கு ஒரு உறுப்பு இருப்பது போல ஹார்ட் நம்முடைய மனதினுடைய ஸ்தானம். அந்த ஹிருதயத்தில் உள்ள மனதில் விதவிதமான எண்ணங்கள் தோன்றுகின்றன. அறியாமையில் பார்த்தால் ஆத்மாவே அந்த எண்ணங்களோடு இருப்பதாக தெரிகின்றது. அறிவு வந்த பிற்பாடு, ஞானம் வந்த பிற்பாடு பார்த்தால் அந்த எண்ணங்கள் வேறு, நான் வேறு தான். எண்ணங்களை உடையவன் நான், நான் எண்ணம் இல்லை. இங்கு முதல் வரியில் அந்த ஹிருதயம் வர்ணிக்கப்படுகின்றது. எத்ர நாட்யக சம்ஹதா, எத்ர எந்த ஹிருதயத்தில், எஸ்மின் ஹிருதயே, எஸ்மின் ஹிருதயே, நாட்யக நாடிகள், நம்முடைய ஸ்தூல சரீரத்தில் விதவிதமான நாடிகள் இருக்கின்றது என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. நாடி என்றால் மிக சூக்ஷமமான ஒரு சக்தி இந்த உடலில், அது ஹிருதயத்தில் இருந்து செல்கின்றதாம் அப்படி சாஸ்திரமும் சொல்லுகின்றது. 70,000 நாடி நரம்புகள், அதில் முழு 10 நாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. 10 நாடி விசேஷமாக, அதில் 3 நாடி இடா, பிங்களை, சுழுமுனை அப்படிலாம் சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது, நான் பார்த்துருக்கின்றோம். ஆக அந்த நாடிகள், அதை நாட்யாக சம்ஹதா கோர்க்கப்பட்டுள்ளதோ என்னவோ ஒரு கணக்கு வச்சு பெரியவங்க சொல்கிறாங்க. 21,600 மூச்சு சொல்கிறாங்க, 84,000 வகை ஜீவராசிகள் சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு கணக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த 21,600 மூச்சை தான் ஓடா கணக்கு வச்சு நம்ம சிதம்பரம் நடராஜ சன்னதி மேலே இருக்கிறதா தங்க ஓடா சொல்லியில் கணக்கெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆக எந்த ஹிருதயத்தில் விதவிதமான நாடிகள் கோர்க்கப்பட்டுள்ளதோ, எப்படி இதை புரிந்து கொள்ள வேண்டுமாம், எந்த இருதயத்தில் விதவிதமான நாடிகள் வந்து சேர்கின்றதோ அந்த இருதயத்திற்குள் இருக்கின்ற இந்த மனதில் ஆத்மாவை அறிய வேண்டும். அப்போ ஆத்மா அறியல, ஆத்மாவை பற்றிய அறிவு நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். ஞாபகம் வச்சுக்கணும். ஆமாம், ஆத்மா அறிகிற வேலை செய்யல, அறியாமை அறிவும் ஆத்மாவுக்கு இல்லை, மனதிற்குத்தான் இவைகள் எல்லாம். ஆக நாட்யாக நாடிகள், நம்முடைய ஸ்தூல ஹிருதயத்திலிருந்து விதவிதமான நாடிகள் பிரிந்து செல்வதாக சாஸ்திரம் சொல்லுகின்றது. ஆமாம், ஹிருதயத்திலிருந்து பிரிந்து செல்லும் நாடிகள் எல்லாம் ஹிருதயத்திலே மீண்டு வந்து சேருகின்றது. அதுதான் சொல்ல சம்ஹதா, சேர்க்கப்பட்டுள்ளது. எங்கு? ஹிருதயத்தில். ஆகவே எந்த ஹிருதயத்தில் எல்லா நாடிகளும் சேர்க்கப்பட்டுள்ளதோ கோர்க்கப்பட்டுள்ளதோ அந்த ஹிருதயத்துக்குள்ளே இருக்கின்ற மனதில் விதவிதமான எண்ணங்களுடன் ஆத்மா தோன்றியிருப்பதாக, ஆத்மா இருப்பதாக நாம் நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். அந்த மனதில் தான், மனது நான் இல்லை, அந்த மனது ஆத்மாவுடைய இருப்பில் சாநித்தியத்தில் இப்படியெல்லாம் செய்து கொண்டு, நடந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு இருக்கின்றது என்று நம்ம நிதித்தியாசனத்தில் மனசில் நினைக்கணும். அதுவும் மனசில் நினைக்கிறது தான் காரணம். அறிவு அறியாமல் எங்கே இருக்குது? மனசில் இருக்குது. எங்கே அறிவு வரணும்? அந்த மனசுக்கு தான் வரணும். மனசு தான் தவறாக புரிஞ்சிருக்கு, மனசு தான் தன்னை பந்தப்பட்டவன நினச்சிருக்கு, மனசு தான் துயரப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆக இந்த மனசுக்கு தான் இவ்வளோ அறிவும் வரணும், அதுதான் அந்த வாசனைகள்லாம் அடங்கி இருக்கின்றது. அந்த மனதில் நாம் என்ன நினைக்கணும்? நான் ஆத்மா, அதற்கு இவைகள் எதுவுமே கிடையாது, இது எதோடு சம்பந்தப்படாதது என்ற அறிவை நாம் நினைத்தால் அதற்கு பெயர் தான் நிதித்தியாசனம். தான் நிதித்தியாசனம். எந்த ஒரு இது ஒரு உதாரணத்தை சொல்கிறது, எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஆத்மாவாகி என்னுடைய இருப்பில் இவைகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டுள்ளது, நான் தான் இவை அனைத்திற்கும் ஆதாரம். சாத்து ரொம்ப ஆழமான விஷயம்தான் இது. இதுதான் நம்ம நிதித்தியாசனத்தில் பண்ண வேண்டிய விஷயம். ஆக இதை புரிந்து கொள்வதே கடினமாக இருக்குது சொல்லி சொன்னால் எப்படி சுவாமி இதை நிதித்தியாசனம் பண்ணுறது? பல முறை கேட்டால், அதிலேயே இருந்து கொண்டிருந்தால்
ஊறணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஊறுகாருக்கு கட் பண்ணி போட்டு உப்பில் போட்டு ஊற போட்டுருவாங்க. எவ்வளோ நாளைக்கு ஊறணும், நல்லா ஊறணும். அப்புறம் எடுத்து நம்ம ஊறுகாயாக தாளித்து எடுத்துக்கிடுறோம். அந்த ஊறுகாயை பார்த்தா அந்த உரப்பு காரம் அந்த ஊறுகாய் கடைசி இது இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்படி நாம் இந்த அறிவில் மனதில் ஊற வேண்டும். காரணம் ஏன் அப்படி பண்ணணும்னா, மனது தன்னை வேறாகவே வேறு விதமாக புரிந்து கொண்டு அந்த வாசனைகளில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே என்ன பண்ணோம், இந்த அறிவை மனதில் கொண்டு அமர வைக்க வேண்டும், ஸ்திரமாக அமர வைக்கணும். விக்கிரக பிரதிஷ்டை பண்ணுறாங்க பாருங்கோ, அது போல். அப்புறம் அது கஷ்டபந்தனமும் பண்ணிடுறாங்க. அதுபோல் இந்த அறிவை நம்முடைய மனதில் நிலை நிறுத்த வேண்டும். ஒரு கப்பலை நங்கூரம் போச்சு நிறுத்திருத்துன்றாங்க, நங்கூரம் போட்டு. அதுபோல் இந்த அறிவில் நாம் நங்கூரத்தை போட்டு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நிதித்தி ஆசனம். அப்படி சிந்தனை பண்ணுறது இது ஜபம் இல்லை. அந்த அறிவில் அந்த புரிதலை மீண்டும் மீண்டும் அப்படியே நினைக்கிறது நினைக்கிறது. அதனால் பல முறை கேட்க வேண்டும். இதையே பல முறை அப்படி கேட்குறதே என்ன பண்ணணும்னா நிதித்தியாசனம் செய்தல், அப்பொழுது புரிந்துவிடும். அதனால தான் பாருங்கோ, நான் ஒரு முறை இந்த உபநிஷத்தை கேட்டுட்டேன், ஒரு முறை பகவத்கீதை கேட்டுட்டேன், அப்படி இல்லை. மறுபடியும் வந்து முதல் கேட்கறது ஸ்ரவணம், ரெண்டாவது கேட்கறது சந்தேகங்கள் போகும், அப்புறம் மூணாவது நாலாவது கேட்கறது என்னென்னா நிதித்தியாசனம். மறுபடியும் இன்னும் வேறு கேட்டதே கேட்குறேன்னா வேறு என்ன இருக்குது? பின்ன சாப்பிட்றதே சாப்பிட்றேன்னு சொல்கிறமா. ஆக இனி உபநிஷத்து உதாரணம் கொடுக்கின்றது. உதாரணம் சொல்லலைன்னா புரியறதில்லை. உதாரணத்தை மூன்றாக எடுத்து புரிந்து கொள்ள முயற்சி பண்ணலாம். மாட்டு வண்டியுடைய சக்கரம், கார் சக்கரம் இங்கே பொருந்தாது, மாட்டு வண்டி சக்கரம். இந்த சக்கரமானது ஸ்தூல உடலுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உடலை சக்கரத்துக்கு உதாரணமாக உபநிஷத் சொல்லலை, நாம் எடுத்துக்கொள்கின்றோம், சேர்த்துக்கொள்கின்றோம். அந்த சக்கரத்தில் ஆரக்கால் இருக்கும், சக்கரம் இருக்கும், அது ஆரக்கால் இருக்கும், அது மையமாக ஒரு பகுதியில் சேர்ந்துருக்கும். ஆமாம், அந்த ஆரக்கால்கள் சக்கரத்து மையப்பகுதியில் சேர்ந்துருக்கும். அதற்கு தான் இங்கே சொல்கிறது ரத நாபின்னு சொல்லி சொல்கிறது. நாபி என்றால் மையப்பகுதி. இந்த காலத்து மாட்டு வண்டி சக்கரெலாம் இருக்கு பாருங்கள், இப்போ சொல்கிறது இல்லை. அந்த சக்கரத்தை கால்கள்லாம் வரும், சைக்கிளில் கூட வருது பாருங்க, வரும். அது நடுவில் இருக்கிறதுல ஒரு ஜாயின் பண்ணிருக்கும். அந்த ஆரக்கால்கள் நாடிகளுக்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. அந்த ஆரம் இரத்த நாபியில் என்னப்பா சேர்க்கப்பட்டுள்ளது, கோர்க்கப்பட்டுள்ளது. அந்த இரத்த நாபி தான் இங்கு ஹிருதயத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. ஹிருதயம் என்ற இரத்த நாபி, அதிலிருந்து நாடிகள் கோர்க்கப்பட்டுள்ளது, சேர்க்கப்பட்டுள்ளது. ஆக இங்கு மூன்று உதாரணம், ஒன்று சக்கரம் ஸ்தூல சரீரம், ஆரம் நாடிகளுக்கு உதாரணம், இரத்த நாபி மையப்பகுதி ஹிருதயத்திற்கு உதாரணம். இது ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா ஹப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, மையப்பகுதின்னு சொல்லி அர்த்தம். ஆமாம், சக்கரத்தின் மையப்பகுதியிலிருந்து ஆரம் விருந்து செல்கின்றது. ஒரு வகையில் இங்கேருந்து போகிறது, இன்னொரு வகையில் அதெல்லாம் இங்கே வந்து மையத்தில் சேர்ந்திருக்கின்றது. அதே போல் நாடிகள் ஹிருதயத்திலிருந்து விருந்து செல்கின்றது. இவைகளெல்லாம் சேர்த்து பார்த்தால் சக்கரம் நம்முடைய ஸ்தூல சரீரம். சரி, இதெல்லாம் எதுக்கு சுவாமி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஹிருதயத்திற்குள் இருக்கின்ற மனதில் விதவிதமான எண்ணங்கள் தோன்றுகின்றது. அந்த எண்ணங்கள் தோன்ற தோன்ற ஆத்மாவும் அந்த எண்ணங்களோடு இருப்பதாக நமக்கு தெரிகின்றது. உண்மையில் விசாரம் செய்து பார்த்தால் ஆத்மா அந்த எண்ணங்களுக்கு சாட்சி, அதோடு சேர்ந்திருப்பதாக நாம் நினைக்கின்றோம், அவைகளுக்கு அது சாட்சியாக இருக்கின்றது. இவ்விதம் நிதித்தியாசனம் செய்ய வேண்டும் சொல்லி சொல்கிறார். மீண்டும் என்ன பண்ணணுமா, ஓம் இதி ஏவம் ஆத்மானம் தியாயத்தை, தியாயத்தை என்றால் தியானம் செய்யுங்கள். இங்கே என்ன, நிதித்தியாசனம் செய்யுங்கள் சொல்கிறார். நிதித்தியாசனம் எதை, ஆத்மானம். பகவத்கீதையில் ஆறாவது தியான யோகம், இந்த தியான யோகத்து முகவரில் நம்ம பார்ப்போம். இங்கே பகவான் சொன்னது உபாசனை சொன்னாரா நிதித்தியாசனத்தை சொன்னாரா சொல்லி சொன்னார். அதுக்கு நிறைய விஷயங்களை பார்த்து கடைசியில் பகவான் நிதித்தியாசனத்தை தான் சொல்கின்றார் என்று சொல்லி பிற்பாடு தான் நாம் அத்தியாயத்துக்குள்ளே போவோம். காரணம், ஆத்மா பற்றிய லட்சணங்களை ரெண்டாவது அத்தியாயத்தில் பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தில் அழகாக சொல்லிட்டார். 13 மேலே லட்சணங்கள் எல்லாம்
அழகாக சொல்லிட்டார். அப்புறம் நிறைய விஷயங்கள் சொன்ன பிற்பாடு, இப்போ தியானம் என்பது எங்கே சொல்லி, அந்த தியானத்தை என்ன சொல்லியிருப்பார், நிதித்தி ஆசனம் தான் என்று நாம் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். அதுபோல் இங்கே ஓம் இத்தி ஏவம் ஆத்மானம் தியாயத்தை, தியானம் செய்யுங்கள், நிதித்தி ஆசனம் செய்யுங்கள். எதை? ஆத்மானம், ஆத்மாவை எதன் துணை கொண்டு? ஓம் இத்தி ஏவம், ஓங்காரத்தின் துணை கொண்டு நிதித்தி ஆசனம் செய்ய வேண்டும். அப்போ ஓங்கார விசாரம் செய்திருக்கணும். அந்த விசாரத்தை இங்கே ஆசிரியர் சொல்லலை. எங்கே சொல்லணும், எங்கே சொல்லுவார்? மாண்டிக உபநிஷத்தில் நம்ம படித்து கொள்வோம் என்று அவர் நினைச்சு இங்கே சொல்லலை. கடைசுவரில் பாருங்க, ஆசீர்வாதம் வழங்குகின்றார். ஆசீர் யாரு? குரு. காரணம், இந்த பாதை அவ்வளவு சுலபம் இல்லைப்பா. கட்ட உபநிஷத்தை சொல்லும், கத்தி முனையில் நடப்பதைப் போல இந்த ஆன்மீக வாழ்க்கை மிக மிக கடினம். காரணம் என்ன? மற்றவர்களிடமிருந்து வருகின்ற தொந்தரவு இருக்கே, இந்த நிலைக்கு வந்த மாணவனுக்கு ரொம்ப குறைவு தான். மற்றவங்க யாரும் அதிகம் தொந்தரவு கொடுக்க முடியாது. ஆனால் அவைகளையெல்லாம் நீக்கி நாம் அமரும் பொழுது நமக்கு வருகின்ற ஃபைனல் டிஸ்டர்பன்ஸ் யார் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனது தான் செய்யும். நம்முடைய மனதிலிருந்து வருகின்ற வாசனைகள் என்ன பண்ணும்? அமைதியாக எல்லாம், எந்த தொந்தரவும் இருக்காது. அமைதியாக நாங்கள் நாம் உட்கார்ந்துருப்போம். யாரும் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணலை. அவர் இப்படி தாம்பா விட்டுடுன்னு விட்டுடுவாங்க. அவங்க கடைசியில் நம்ம வாசனைகள் வெளிப்பட்டு பீரிட்டு எழுந்து, அதுதான் கஷாயம் சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து அவ்வளோ தொந்தரவு கொடுக்கும். பழகெல்லாம் ஞாபகம் வரும், அப்படியே வரும். ஏன் வருது, என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது. தியானத்தில் அமர்ந்தால் தான் தெரியும் மனதினுடைய தன்மை. அதுதான் சொல்லுவோம், தியானத்தில் தான் இந்த மனது நமக்கு அறிமுகமாகின்றது. அதுவரை நம் மனது என்ற பெட்டியை திறந்தே பார்க்கல. தியானம் என்ற ஒன்று வரும்பொழுது, ஜபம் என்ற ஒரு வரும்பொழுது தான் நம்முடைய மனதே நமக்கு அறிமுகமாகின்றது. அந்த மனம் என்ற பெட்டி திறக்கப்படுகின்றது. திறந்து பார்த்தா அது உள்ள என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ தான் தெரியும், அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். அப்போ உட்காந்து தியானம் பண்ண முடியல. இந்த அறிவை கொண்டு அங்கு நாம் நிலை நிற்க முடியவில்லை. அந்த அறிவில் நம்மால் நிற்க முடியவில்லை. ஆக இங்கே யார் அதிகம் தொந்தரவு பண்ணுறாங்க? நம்முடைய மனம்தான். அதில் உள்ள வாசனைகள், பதிவுகள், மெமரி தான் தொந்தரவு பண்ணுது. ஆக இறுதி போராட்டம் யாரோடு என்றால், நம்முடைய மனதோடு நம்மிடமே நாம் போராட வேண்டியது இருக்கின்றது. வாங்கா நிலா அடிமை, போராட முடியுமோ இதனோடு எந்நேரமும் தாய்மன்னர் சொல்வார். போராட முடியலன்னு சொல்லி சொல்கிறார். முதலில் வெளி உலகு, மனிதர்கள், சூழ்நிலைகள், பகைவர்கள். ஆனால் உண்மையில் நமக்கு நாம் தான் பகைவர்கள். ஆகவே நம்மை நாம் பக்குவப்படுத்துவது என்பது கடினம், அவ்வளவு சுலபம் இல்லை. ஆகவே என்ன பண்ணுமா? அதுக்காக குரு ஆசீர்வாதம் பண்ணுறார். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக்கா ஆங்கிலத்தை சொல்கிறது. அதுதான் நிதித்தியாசனம் இல்லையா? சிஷியந்தான் பண்ணணும். வாக உங்களுக்கு சொஸ்தி, மங்களம் உண்டாகும், உண்டாகட்டும். அல்லது ஆசிகளை வழங்குகின்றோம். எதற்கு ஆசிகள்? தமசக பரஸ்தாத் பாராய. தமசக அறியாமைக்கு, பரஸ்தாத் அப்பால் உள்ள பாராய, கரையை கடக்க. வக உங்களுக்கு சொஸ்தி, மங்களம் உண்டாகட்டும். ஆமாம், இந்த வாச்சகங்கள் நிறைய இருக்குது. சொஸ்தி வாச்சனம் அப்படிலாம் சொல்லுவாங்க பாரு. மங்களம் உண்டாகட்டும். சாந்தி பாடத்தில் மூன்று முறை சாந்தி சொல்லுவோம். இதற்கு ஆத்தி ஆத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக விக்னங்கள் நீங்குவதற்காக. மூன்று நிலைகளில் தடைகள் வரலாம். இயற்கையிலிருந்தும், சூழ்நிலையிலிருந்தும், நம்மிடமிருந்தும். இந்த மூன்றிலிருந்து நமக்கு நிவர்த்தி வேண்டும். அதுக்கு தாங்க மூன்று சாந்தி சொன்னோம். அதுபோல் மாணவனுக்கும் தடைகள் வரக்கூடாது என்று தடைகள் வாராத கொடையும் பண்ணார். இங்கே தடைகள் வாராத சாதனங்கள் செய்வதற்கு சொஸ்து மங்களம், சொஸ்து என்ற மங்களம் உண்டாகட்டும் என்று குரு ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆக சொஸ்தி சொல்லி சொன்னால் ஆசி என்று அர்த்தம். இங்கே நிதித்தி ஆசனத்தை சொன்னதால் நம்மிடமிருந்து வருகின்ற தடைகளை நீக்கி நாம் அந்த நிதித்தி ஆசனம் என்ற சாதனத்தை செய்வதற்கு நமக்கு ஆசிகளை வழங்குகின்றார் குரு சிஷியனுக்கு. அடுத்த மந்திரத்தில் ஜீவபிரம் ஐக்கியத்தை பேசப்போகின்றார். ஏழாவது மந்திரம், யக சர்வஜ்ஞக சர்வவிது யஸ்யைஷ மகிமா புவி, யஸ்யைஷ
எஸ்யைஷ மகிமா புவி திவ்யே ப்ரஹ்ம புரே ஹேஷஹ ஹேஷஹ வ்யோமன்யாத்மா பிரதிஷ்டிதஹ இந்த மந்திரமும் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பேசுகின்றது. இந்த அத்தியாயத்தில் வருகின்ற பல மந்திரங்கள் மகா வாக்கிய மந்திரங்கள் சொல்லி பார்த்துருக்கின்றோம். இதிலே முதல் வரியில் ஈஸ்வர லட்சணம் சொல்லப்படுகின்றது. இரண்டாவது வரியில் அந்த ஈஸ்வரனை ஆத்மா என்றும் ஐக்கியப்படுத்துகின்றது. அஞ்சாவது மந்திரத்தில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சொன்ன பிறம்பு அதில் நிலை பெற ஒரு சாதனத்தை சொன்னார். என்ன சாதனம் மறந்துடலையே, அந்யாவாச்ச விமிஞ்ச, தேவையற்ற பேச்சுக்களை பேசாது, தவிர்க்கவில்லை பேசாது, விட்டு விடுன்னு சொல்லி சொல்லி விமுஞ்சதை விட்டு விடு. ஆமாம், அப்படி பேசுனா ஆத்மாவை பற்றி விஷயங்களை பேசு, அதற்கு அப்பாற்பட்டு தேவையற்ற அனாத்மா வார்த்தைகளை பேசாதீர்கள், நாம் விட்டு விட வேண்டும். அப்படி விட்டு விட்டால் அந்த ஐக்கிய ஞானமானது அல்லது அத்வைத ஞானம் நமக்கு நிலை பெறும். ஆக ஞானத்தில் நிலை பெறுவதற்கு நிஷ்டை வர அனாத்ம விஷயத்தில் பேச்சை விடுவதை சாதனமாக சொன்னார். குறிப்பாக சொல்லுவாங்க வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் முக்கிய சாதனம் ஜபம் தியானம் உபாசனம். அப்போ சன்னியாச ஆசிரமத்தில் ஒவ்வொரு ஆசிரமும் அடுத்த ஆசிரமத்தை தயார் பண்ணுவது. பிரம்மச்சரி ஆசிரமம் கிரகஸ்த ஆசிரம வாழ்க்கைக்கு, கிரகஸ்த வாழ்க்கை வானப்பிரஸ்தன், வானப்பிரஸ்த வாழ்க்கை சன்னியாச வாழ்க்கைக்கு தயார்படுத்துவது அடுத்தடுத்த படிக்கத்தான். ஆக இங்கு வானப்பிரஸ்த ஆசிரமத்தினுடைய சாதனமாக ஜபம் தியானம் உபாசனெலாம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு துணையாக நாம் மௌனத்தை கடைபிடித்தல். ஆக ஞான நிஷ்டைக்கும் மௌனத்தை சாதனமாக சொன்னார். அடுத்து ஆறாவது மந்திரத்தில் நிதித்தியாசனத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார். சக அந்த சரத்தே பகுதா ஜாயமானக, விதவிதமான எண்ணங்களுடன் ஆத்மாவும் தோன்றுவதைப் போல நகர்வதைப் போல இருக்கின்றது. ஆகவே நாம் என்ன பண்ண வேண்டும், ஓம் இத்தியேவம் தியாயத்தை, இந்த ஆத்ம தத்துவத்தை ஓங்காரத்தின் துணை கொண்டு தியானம் பண்ண வேண்டும்னு சொல்லி சொன்னார். பார்த்தோம் இங்கு ஓம் ஓங்கார விசாரம் என்பது வேதாந்த விசாரம். ஆக சாஸ்திரமும் பல விதங்களில் விசாரம் பண்ணுகின்றது, பல கோணங்கள், எதற்காக ஏதோ ஒரு கோணத்தில் நமக்கு புரிந்துவிட வேண்டும், புரிய வைப்பதற்காக முயற்சி செய்கின்றது. பஞ்சகோச்ச விசாரம் அல்லது பஞ்சகோச்ச விவேகம், சரீரத்ரய விசாரம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம், அப்புறம் அவஸ்தாத்ரய விசாரம் ஜாகிர சொப்பன சுழித்து, திருக்திருஷ்ய விவேகம் காண்பான் காட்சி இல்லையா அது போல் இருக்கு, காணப்படும் பொருள் திருக்திருஷ்ய விவேகம், இதெல்லாம் விசாரம் செய்து ஏதோ ஒரு விசாரத்தினால் நமக்கு ஏதோ ஒரு கோணத்தில் புரிந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கின்றது. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், எப்படி சொன்னால் நான் புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு அப்படிலாம் இல்லை, புரிஞ்சிடும். ஆக இறுதியாக சொஸ்திவ பாராய பரஸ்தாத் மாணவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எதற்கு, தமசக பாராய அறியாமை என்ற கரையை கடப்பதற்காக ஆசிகள். ஆமாம், மோகமெனும் கரை கடந்து முக்தி எனும் கரை காண்பான்னு சொல்லி பார்த்தோம். பாடல் ஒன்று இருக்கு, மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோளை ஊன்று சினமெனும் சிறக்கை ஏற்று செறிகடல் ஓடும் பொழுது மதமெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய உண்ணாது உணை உணும் உணர்வை நல்காய் திரு ஒற்றியூர் உடைய கோவை திருவிட்டு. அந்த உணர்வை எப்போ நறந்துகிட்டு இருக்கணும், அதற்கு நீ எனக்கு அருள் புரியணும்னு சொல்கிற, உணை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவை. தாய் முன்னர் இன்னொரு பாட்டு, நிறைய பாடல்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆமாம், இப்பிறவி எனும் ஒரு இருட்கடல் மூழ்கிய நான் எனும் மகரவாய்ப்பட்டு, இந்த பிறவி என்ற கடலில் விழுந்துட்டேன், முதல்ல வேற பிடிச்சிருச்சு, அதை உதறிட்டு வரலாம்னு சொன்ன கையில் வேற இதை வச்சுக்கிட்டு இருக்கேன், அதையும் விட மனசில்லை. அந்த நேரம் பார்த்து சோறாத ஆசையான் காணார் வாணிதி சுரந்ததென மேலும் மார்ப்பு, சுற்றி ஒரு சுழல் வேற தண்ணி பெருகிட்டே இருக்கு, கை பெருசு காரர் போல் அறிவான வங்கம் கைவிட்டு மதிமயங்கி, அந்த நேரத்தை கையில் இருக்கிறத விட்டுட்டேன் என்ன பந்த நேரம் திருடம் வேற வரான் என்ன சொல்றார் பாரு, கள்ள வங்கக்காலர் வருவர் என்று அஞ்சிய கண்ணருவி காட்டு மெளியே அப்படிலாம் அந்த மனதில் ஏற்பட்ட அந்த தாக்கம் அதெல்லாம் சொல்றான்.
மந்திர அர்த்தத்தை பார்க்கலாம். யக சர்வஜக சர்வவித்து, யக எந்த ஈஸ்வரன் அந்த பரமாத்மா சர்வஜக அனைத்தையும் அறிபவராக இருக்கின்றாரோ, சர்வவிது அனைத்தையும் அறிபவர், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். சர்வஜன் சர்வவித் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இருந்தாலும் இங்கே ரெண்டு வார்த்தை சொன்னதுனால ரெண்டுத்துல கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம்தான். பரமாத்மாவுக்கு ரெண்டு லட்சணம் சொல்லப்படுகின்றது. என்ன? சர்வஜக சர்வவிது, சர்வஜன் சர்வவிது. இலக்கணப்படி இரண்டும் ஒரே பொருள் தான். வேத்தி ஜானாத்தி ரெண்டும் ஒரே அர்த்தம்தான், ஒரே பொருள் தான். ஜானாத்தி என்றால் அறிபவன், ஞக என்று சொல்லால் அது இதுதான் இங்கு குறிக்கப்படுகின்றது. வித்து என்றால் என்ன? சர்வவித்து சர்வஜக. வித்து என்றால் அறிபவன், அதுதான் அர்த்தம். ஆனால் இதற்குள் வேறுபாடு இருக்கிறது. வேறுபாடு என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். எந்த அர்த்தத்தில் உபநிஷத் சர்வஜக என்று சொல்கின்றது, எந்த அர்த்தத்தில் உபநிஷத் சர்வவித்து என்று சொல்கின்றது? சர்வஜன் என்பது சாமானிய ஞானம் சொல்கிறது, பொதுவான அறிவு. சர்வஜன் பொதுவாக அறித. சர்வவித்து என்பது விசேஷ ஞானம், குறிப்பான ஞானம் அல்லது டீடைல்டு நாலேஜ் சொல்கிறார். உதாரணம் பார்த்தா புரிஞ்சிடும். கடையில் களிமண்ணால் ஆன விதவிதமான பானையெல்லாம் செய்திருக்கு. நம்ம போய் பார்க்குறோம், அவர் கடைக்காரர் சொல்கிறார் எல்லா பானைகளும் களிமண்ணால் செய்யப்பட்டுள்ளது. அவர் சொல்லிட்டார் எல்லா களிமண்ணில் தான் செய்திருக்கோம். இப்போது பானைகளை பொறுத்தவரை நமக்கு கடைக்காரர் மூலமாக வந்த அறிவு என்ன? நாம் சர்வஜ்ஞன் ஆகிவிட்டோம், எல்லா பானையினால் ஆன சாரி களிமண்ணால் ஆனது என்ற பொதுவான அறிவு நமக்கு வந்து விட்டது. அனைத்து பானைகளும் இதனால் செய்யப்பட்டது என்ற சாமானியமான பொதுவான அறிவை நாம் பெற்றுவிட்டோம். அனைத்து பானைகளும் எதனால் செய்யப்பட்டது என்ற அறிவு நமக்கு வந்து விட்டது. ஆனால் ஒவ்வொரு பானையும் எப்படி செய்யப்பட்டது, அதன் அளவு என்ன, பயன்பாடு என்ன, கொள்ளளவு என்ன, அந்த அறிவு நமக்கு இருக்குமா? இருக்காது. அது இருக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. ஆனால் அந்த பானையை செய்தவன் இருக்கின்றானே, அவனுக்கு நம்மை விட ஒவ்வொரு பானையோட அளவு, அதன் பயன்பாடு, யாருக்காக எதற்காக செய்தோம் என்ற குறிப்பான அறிவெல்லாம் அவனுக்கு இருக்கும். ஆகவே அவன் என்ன? சர்வவித்து. ஆக சர்வவித்து என்றால் ஒவ்வொன்றையும் விசேஷமாக அறிந்தவன், அறிபவன். சர்வஜக என்றால் பொதுவான சாமானியமாக அறிபவன். இதனைத்தான் சாஸ்திரம் அந்த வார்த்தையில் சொல்லுகின்றது. சாஸ்திர வார்த்தையில் சொன்னோம்னா மூணு விதமாக பார்க்க போகிறவங்க. சர்வஜக என்பது காரண ஞானம், எல்லாம் எதனால் செய்யப்பட்டது? களிமண்ணால். அதுக்கு காரணம் தெரிகின்றது. ஆக சர்வஜக என்பது காரண ஞானம், சர்வவித்து என்பது காரிய ஞானம். ஒவ்வொரு ப்ராடக்ட் அதை பற்றிய தனித்தனியான அந்த பொருளை பற்றிய விசேஷ ஞானம்ன்ற பொருள். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் நாம் என்னவா பிரித்தோம்? முதல்லையே பராவித்யா அபராவித்யான்னு சொல்லி பிரித்தோம். ஈஸ்வரன் பராவித்யின் அடிப்படையில் சர்வஜன், அபராவித்யின் அடிப்படையில் சர்வவிது. நாம் எப்படி, நாம் சாஸ்திரம் படித்து நாம ஞானத்தை அடைந்து விட்டால் சர்வஜனாகத்தான் ஆக முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாமானியமான ஞானம்தான் நமக்கு வரும், அனைத்தும் ஈஸ்வரனே என்ற ஞானம்தான் நமக்கு வரும். ஜீவர்கள் சர்வஜனாகத்தான் ஆக முடியுமே தவிர சர்வவிதாக ஆக முடியாது, தேவையும் இல்லை. உலகத்தவர்கள் சர்வஜன் சொல்லி சொன்னாலே அந்த ஞானி இடத்துல என்னோடய எதிர்காலத்தை சொல்லுங்க கையை கொண்டு நின்றுவார், அதுக்கு அவர் உட்காந்துட்டு இருக்காரு, தெரியாது அவங்களுக்கு. ஆக சர்வவிதாக இருப்பவன் ஈஸ்வரன், எப்படி அவர் இரண்டாகவும் இருக்க முடிகின்றது? உபாதான காரணமாக நிமித்த காரணமாக இருக்கின்ற காரணத்தினால். சாதாரண காரணமாகிய உபாதான காரணம், அடுத்து நிமித்த காரணம் அதை செய்தவனாக இருக்கின்ற காரணத்தினால் இறைவன் சர்வஜன் சர்வவித்து. நாம் என்னவென்றால் நாம் அடிப்படை ஆதாரத்தை தெரிந்து கொண்டாலே போதும், நாம் சர்வஜன் ஆகிவிடுகின்றோம். சர்வவித்தாக ஆக வேண்டிய அவசியமில்லை, முடியவும் முடியாது. ஆக சர்வஜன் என்பதற்கு முதல் விளக்கம் காரண ஞானம், சர்வவித்து என்றால் காரிய ஞானம், படைக்கப்பட்ட அனைத்தை பற்றிய அறிவையும் உடையவர். இரண்டாவது காரணம் நிமித்த உபாதான காரணமாக இருப்பதால் அவர் எல்லார் மனதிலும் இருந்து கொண்டு இந்திரியங்கள் எல்லா சரீரம் பஞ்சபூதம் அனைத்தையும் அவரே ஆகியிருப்பதால், ஈஸ்வரனாக இருப்பதால் அவர் ஒவ்வொரு மனதுக்குள்ளும் இருந்து கொண்டு
அனைத்தையும் விசேஷமாக அறிகின்றார், பொதுவாகவும் அறிந்துள்ளார். ஆகவே என்னவா, அவருக்கு தெரியாம ஒரு காரியத்தை நாம் பண்ண முடியாது. அவர் இல்லாத இடமே இல்லை. அவர் தான் எல்லார் மனதிலும் இருக்கிறார். அவர் தான் எல்லாமாகவும் ஆகியிருக்கின்றார். அந்த அறிவாகவும் அறிவுக்குள்ள சாட்சியாகவும் காட்சியாகவும் அவரே இருக்கின்றார். ஆகவே இறைவன் சர்வஜ்ஞன் சர்வவித்து. ஆகவே யக சர்வஜக சர்வவித்து, யார் எல்லா காரணத்தையும் காரியத்தையும் அறிந்திருக்கின்றார்களோ, அந்த ஈஸ்வரனை உபநிஷத்து விளக்குகின்றது ரொம்ப அழகாக. எஸ்ய புவி ஏஷக மகிமாம், எஸ்ய எவருடைய புவி இந்த உலகில், ஏஷக நாம் அனுபவிக்கின்ற இந்த மகிமா விபூதி குளோரி சிறப்பு பெருமை மகிமை. பகவத்கீதை 18வது அத்தியாயம் விபூதி யோகம் முழுவதும் பகவான் உலகில் உள்ள எல்லா சிறப்பும் என்னுடையதே நானே என்று சொல்லிடுறார். ஆனால் உபநிஷத் ஒரே வரியில் சொல்லிவிடுகின்றது. அதை பகவான் ஒரு அத்தியாயம் முழுக்க விளக்குகின்றார். அதை அப்புறம் காட்சிப்படுத்துவதற்காக டிவியில் போட்டு காட்டிட்டார். எங்க அடுத்து விஸ்வரூப தரிசனத்தில், அது கலர் டிவியா பிளாக் டிவியா தெரியாது. ஆக ஏஷாக மகிமா, இந்த மகிமை எவருடையதோ, அது பொருள் என்ன, எல்லா மகிமையும் ஈஸ்வரனுடையது. யாருக்கு தாய்மன சொல்வார், எனக்கென்று ஒன்றும் இல்லையே சொல்லி சொல்வார். எல்லாம் உன்னுடையது, நின்னதென்று நின்னிடத்தே தந்தேன். ரொம்ப அழகாக சொல்வார், எல்லாம் உன்னுடைய மகிமை உன்னுடைய பெருமை எல்லாம் உன்னுடையத்தான். எனக்குன்னு என்ன இருக்குப்பா, இந்த எண்ணம் நமக்கு வந்துடணும். அனைத்தும் ஈஸ்வரனை சார்ந்தது. சரி, இதனை தெரிந்து கொள்வதால் என்ன பலன் இல்லையா? ஒருத்தர் நல்லா பாடினார்னா அந்த குரல் யாருடையது? ஒருத்தர் நிறைய அறிவு இருக்குது, நிறைஞ்ச அறிவு யாருடையது? ஒருத்தர் பெரிய ஆற்றல் இருக்குது, ஒருத்தர் ரொம்ப அழகாக செயல்படுகின்றார், ஒருத்தர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கின்றார், அந்த வனப்பு எல்லாம் யாருடையது? எல்லாம் அவருடையது. இது நினைக்கிறதுனால நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அகங்காரம் மமக்காரம் எல்லாம் போய்விடும். எனக்கென்று ஒரு செயலும் இல்லையே, சிவன் செயலாலே யாது மறுமனை தேரேன், நாளும் அவன் தரும் நினைவையெல்லாம் அகற்றிலேன், ஆசைகள்லாம் கவர்ந்து கொண்டிருப்ப அந்த கட்டிலே அகப்பட்டையோ, பவந்தனை ஈட்டி ஈட்டி பதைக்கின்றேன் பாவியேன். எல்லாம் அவனுடையது. அதன் நிமித்தமான அகங்காரம் போய்விடும், மமக்காரமும் போய்விடும், நமக்கு வராது. நீ எதெல்லாம் உன்னுடையது என்று நினைக்கின்றாயோ அதெல்லாம் என்னுடையது. நம்ம சொல்லுமே, இதம் ந மம, இது என்னுடையது இல்லை. இதம் ந மம, மந்திரத்தை சொல்கிறோமே சுவாக போடும்பொழுது, இதம் ந மம, என்னுடையது இல்லை, எல்லாம் உன்னுடையது. ஆக ஏஷக மகிமா, எல்லாம் அவரை சார்ந்தது. ஆக முதல் வரியில் இவ்வாறு ஈஸ்வர தத்துவம் விளக்கப்படுகின்றது. யார் சர்வஜ்ஞனாகவும் சர்வவித்தாகவும் இருக்கின்றாரோ, அவர் எல்லா மகிமையும் அவருடையது. அவர் எப்படி எங்கு இருக்கின்றார் அதை இரண்டாவது வரியில் சொல்கிறார். அந்த ஈஸ்வரனே ஆத்மாவாக இருக்கின்றார் என்று ஐக்கியம் செய்யப்படுகின்றது. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி அறிவிலே தெளிவு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.